தஞ்சாவூர் அருகே உயரழுத்த மின்கம்பி மீது தேர் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். களிமேடு என்ற கிராமத்தில் உள்ள அப்பரமடத்தில் குரு பூஜையையொட்டி நேற்று தேர் திருவிழா நடந்துள்ளது. இரவு 11:30 மணிக்கு தேரை வண்டியில் வைத்து இழுத்துச் சென்றுள்ளனர். சுமார் 12:30 மணி அளவில் ஒரு சாலையில் திரும்பும் போது தேர் லேசாக தடுமாறி சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. அப்போது தேரின் மேலிருந்த கோபுரம் போன்ற அமைப்பு உயரழுத்த மின்கம்பி மீது உரச தேர் மீது மின்சாரம் பாய்ந்தது. அதனால் தேரில் இருந்தவர்கள் இழுத்துச் சென்றவர்கள் மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பும் போது எச்சிட்டு டச் ஆயிருச்சு. டச் ஆனோன்னா அந்த தேர்ல இருந்தவங்களும் காலி, கொஞ்சம் எட்டி இருந்தவங்க பக்கத்துல இருந்தவங்களும், அந்த தண்ணி ஈர தண்ணி இருக்குங்களா சாமி குத்துவோம்ல, அந்த தண்ணியில பட்டவங்களும் எச்டி லைன்ல போய் அடிபட்டோன்னே எல்லாத்தையும் வண்டியில இருந்தவங்க எல்லாம், தேர்ல தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருந்தவங்க எல்லாம் தூக்கி எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு எல்லாம் ஓடனை எரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னுதான். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதில் மேலும் ஒரு சிறுவன் உயிரிழந்தான். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. மேலும் 2 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 4 சிறுவர்கள் உட்பட 15 பேர் லேசான காயங்களுடன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே களிமேட்டில் உயரழுத்த மின்கம்பி மீது தேர் உரசியதில் மின்சாரம் தாக்கி 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், கவலைக்கிடமான நிலையில சிகிச்சை பெற்று வரவங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? முதற்கட்ட விசாரணை நிலவரம் என்ன சொல்கிறது? நடந்த நிலையில் இந்த ஆண்டு 94 ஆண்டு குரு பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இரவு சுமார் 12 மணிக்கு மடத்திலிருந்து இந்த தேர் பவுனி என்பது நடைபெற்றது. அதிகாலை 12 மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு 3-4 மணி அளவில் இந்த தேர் திருவிழா என்பது முடிவு என்பது வழக்கம். அதேபோல் நேற்று இப்பகுதியை இந்த மக்கள் வந்து இந்த தேரினை வந்து இழுத்து கொண்டு வரும்போது இந்த பிரதான சாலை, அதாவது தஞ்சையிலிருந்து பூதலூர் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் பொதுமக்கள் வந்து தேரினை இழுத்து வந்துள்ளனர். அப்போது தேரின் சக்கரம் வந்து பள்ளத்து சாலையின் பக்கவாட்டில் வந்து நிலைதடுமாறி சாய்ந்ததில் தேரின் கோபுரம் வந்து மேலே சென்ற மின் அழுத்த கம்பியில், அதாவது அந்த மேலே செல்லக்கூடிய உயரழுத்த மின் கம்பியில் உரசியதால் தேர் உடனடியாக மின்சாரம் பாய்ந்தது. இந்த இதில் வந்து தேரை பிடித்து இழுத்தவர்கள், தேரில் தேங்காய் பழம் உடைத்து பூஜை செய்தவர்கள் என சுமார் 25 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். குறிப்பாக இந்த மின்சாரம் தாக்கிய அதே நேரத்தில் சம்பவ இடத்திலே 10 பேர் மின்சாரம் தாக்கி சாலையில் தூக்கி வீசி எறியப்பட்டனர் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் இங்கு படுகாயமடைந்தவர்களை மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஒரு சிறுவன் சற்று நேரத்திற்கு முன்பு உயிரிழந்துள்ளான். இதன் மூலம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. மேலும் சுமார் 10 மேற்பட்டவர்கள் வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக அதில் 2 பேரின் நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவுளி பிரியா மற்றும் ஐஜி பாலகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் சம்பவம் நடைபெற்ற இப்பகுதியில் வந்து அவர்கள் நேரடியாக விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்டமாக கள்ளப்பெரம்பூர் காவல் நிலையத்தில் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த விபத்துக்கு முதல் காரணமாக தற்போது நமக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த சாலை என்பது 1 உயரத்திற்கு இந்த சாலை என்பது போடப்பட்டதால் சைடு பக்கவாட்டு பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் தான் தேர் நிலைதடுமாறி விழுந்துள்ளது என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே உள்ள சாலையை வைத்து பெயர்த்தெடுத்து போடாமல் அதன் மேலேயே சுமார் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சி தெரியும், பழைய சாலையிலிருந்து சுமார் 1 தூரத்திற்கு இந்த சாலை என்பது உயரமாக உள்ளது. இதனால்தான் இந்த தேரின் சக்கரம் என்பது பள்ளத்தில் உழுந்து இந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது.
எனவே இப்பகுதி மக்கள் வந்து இந்த சாலையை பழைய சாலையை பெயர்த்தெடுத்து போடாமல் அதன் மேலேயே ஒரு அடி உயரத்துக்கு போட்ட ஒப்பந்தக்காரர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னா இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த தேர் திருவிழா மீது 11 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது இப்பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படுகாயம் அடைந்தவர்களை காண்பதற்காக இன்று சரியாக 12 மணிக்கு தமிழக முதலமைச்சர் MK Stalin நேரில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியுள்ளார். ஐயா, அந்த விபத்தை நீங்கள் பார்த்தீங்களா? நடத்த நைட்டு என்ன நடந்துச்சு? இந்த விபத்து எப்படியா நடந்துச்சு? ஆ, சரியாக நடத்த இல்லை. இந்த விபத்தை யார் நேரில் பார்த்ததுயாங்க? என்ன என்ன சார் நடந்துச்சு? தேர் திரும்ப கரண்டில் லைன் பட்டுச்சுண்ணா, பட்டு அது ரோடு கரண்ட் ஃபுல்லாக ரோடு கரண்டில் பாஸ் ஆகி அப்படியெல்லாம் கீழே வந்தது தான் ரோடு. அது லைன் கட்டானப்படி தான் நாங்களே காப்பாற்றணும். ஓ, அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே கரண்ட் அடித்தது தான். இதில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் பாய்ச்சாங்க, எவ்வளோ பேர் உயிருந்துருக்காங்க? அது 30-40 பேர் இருந்தோம். பாதி பேர் அந்த பக்கம் போட்டாங்க, கரண்ட் ஸ்பார்க் இப்போ நாங்கள் போயிட்டாங்க. இங்கிட்ட 10 பேர் இருந்தாச்சு, அதில் 20 பேர் இருந்தாங்க. அடித்த விதத்தில் அப்படி அப்படி கீழே வந்தது தான். அதில் ஒரு 15 பேருக்கு காய் தான் எனக்கு, 5 பேர் ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டோம். என தெரிகிறார். ஒரு அடி உயர்ந்தனால் மேலே சொல்லக்கூடிய உயிரழுத்த கம்பி என்பது அருகில் தொங்கியுள்ளது. இதனால் தான் இந்த தேரின் மீது வந்து உரசியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த விபத்து குறித்து முழுமையான விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்களது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. லாவணியா, சாலை ஓரம் பள்ளம் தோண்டப்பட்டு பணி நடைபெற்று வந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருந்ததை பார்க்க முடியுது. இந்த கோணத்துல காவல்துறையினர் விசாரணையை முடுக்கி இருக்கிறாங்களா குருநாதன்? நிச்சயமாக லாவண்யா, அதாவது பாதிக்கப்பட்டவர்களை IG பாலகிருஷ்ணன் வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு இந்த விபத்து குறித்து உடனடியாக விசாரணை செய்யவும் ஆணையிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் கள்ளப்பெரம்பூர் காவல் நிலையத்தில் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் இந்த விபத்துக்கு என்ன காரணம், எதனால் இந்த விபத்து நடைபெற்றது, இந்த விழாவுக்கு அனுமதி பெறப்பட்டதா, அப்படி என்ற பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது தற்போது தொடங்கியுள்ளது. விசாரணைக்கு பிறகே இந்த விபத்துக்கான முழுமையான காரணம் நமக்கு தெரிய வரும். லாவண்யா, மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்தது இந்த சாலை பணியை மேற்கொண்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் முன்வைத்தாங்க. அவர்களிடம் ஏதும் விளக்கம் கேட்க முடிந்ததா குருநாதன்? நிச்சயமாக ராவணியா, அதாவது இந்த விபத்து குறித்து இன்னும் இது சம்பந்தப்பட்ட அவர்கள் மீது எந்த ஒரு விசாரணையும் தொடங்கவில்லை. மேலும் இந்த விபத்துக்கு காவல்துறை சார்பாக அதிகாரபூர்வமான விபத்துக்கு காரணம் சாலைதான் என்பது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் இப்பகுதி மக்கள் கூறும் குற்றச்சாட்டு என்ன என்றால், பழைய சாலையை பெயர்த்தெடுக்காமல் அதன் மேலேயே சுமார் இந்த 1 அடிக்கு உயரமாக போட்டது தான் இந்த விபத்துக்கு காரணம். ஏனால் சாலை உயரமாக சென்றதால் மேலே சென்ற உயரழுத்த கம்பியை கீழே வந்ததால் இந்த தேர் உரசியது. எனவே காவல்துறையினர் அந்த கோணத்திலும் விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. லாவண்யா, குருநாதன் நீங்க இணைப்பில் இருங்க. விபத்து நடந்த பகுதியிலும் மருத்துவமனையிலும் IG ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன நடந்தது, எக்ஸாக்ட் காஸ், எப்படி அந்த சம்பவம் நடந்தது அப்படி ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன நடந்தது, எக்ஸாக்ட் காஸ், எப்படி அந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே புலன் விசாரணையில் இருந்துகிட்டு இருக்குது. குருநாதன், இதன் மீது உரிய விசாரணை நடத்தப்படும் என மத்திய மண்டல IG தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். இதற்கு முன்னதாக நள்ளிரவில் நடைபெற்ற அந்த விபத்துக்கு கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏதும் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்ததா? அதாவது லாவண்யா, இந்த திருவிழா என்பது ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். குறிப்பாக இது
சுமார் பல நூறு ஆண்டுகள் பழமையான அப்பர் மடம். இங்கு ஆண்டுதோறும் இந்த குரு பூஜை என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். அதனால் இந்த விழாவுக்கு வந்து அவர்கள் முறைப்படி காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கியுள்ளனர். மேலும் இந்த விழாவுக்கு பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் எதிர்பாராவிதமாக இந்த விபத்து நடந்துள்ளதால் இப்பகுதி சோகத்தில் உள்ளனர். இது குறித்தும் விசாரணை செய்யப்படும் என்பது அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கு சம்பவ இடத்தில் வந்து மாவட்ட வன அலுவலர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து இங்கே சம்பவ இடத்தில் முகாமிட்டுள்ளனர். எதனால் இந்த விபத்து நடந்தது, முக்கிய காரணம் என்ன, தேர் வரும்போது மின்சார வாரியத்தில் முறையான அனுமதி பெற்றார்களா என பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது தற்போது தொடங்கியுள்ளது. லாவண்யா, விபத்து தொடர்பான அடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குருநாதன்.